யாருக்கும் தலை வழங்க தலையூர் காளையின் வாரிசுகளே, கொடிவேரி அணை கட்டிய கொங்கால் வாழின் வாரிசுகளே, கொங்கு நாட்டின் சக்கரவர்த்தி தலையூர் காளையின் வாரிசுகளே, வெற்றி மாநாடு வெற்றி மாநாடு வெற்றி மாநாடு வெற்றி மாநாடு வெட்டுவ கவுண்ட தங்கமடா, அஞ்சாத சிங்கமடா வெட்டுவ கவுண்ட தங்கமடா, வீரத்தை உலகிற்கே சொல்லி தந்தோம் நாங்களடா, வீரத்தை உலகிற்கே சொல்லி தந்தோம் நாங்களடா, அஞ்சாத சிங்கமடா வெட்டுவ கவுண்டர் தங்கமடா. கண்ணதாசன் கவிதை கூட கண்ணப்பரின் புகழ் பாடும், கண்ணதாசன் கவிதை கூட கண்ணப்பரின் புகழ் பாடும், வேட்டுவரின் இனம் செழிக்க நிழல் கூட போராடும், நம் வேட்டுவரின் இனம் செழிக்க நிழல் கூட போராடும், அஞ்சாத சிங்கமடா வேட்டுவ கவுண்டர் தங்கமடா, அஞ்சாத சிங்கமடா வேட்டுவ கவுண்டர் தங்கமடா. ஈசனுக்கு கண் கொடுத்தோம், முருகனுக்கு பெண் கொடுத்தோம், ஈசனுக்கு கண் கொடுத்தோம். எல்லாம் வல்ல நம் தலையூர் காளியோட ஆசையோட இந்த மாநாடு, இந்த மாநாடு தான் கொங்கு நாட்டோட சமுநிதி மாநாடு, இந்த மாநாடு தான் கொங்கு நாட்டோட எழுச்சி மாநாடு, இந்த மாநாடு தான் ஒட்டுமொத்த சமுதாய மக்களோட மாநாடு. ஆண்ட பரம்பரை மீண்டும் ஆள வைப்போம் என்று சூளுரித்து வந்துள்ள வேட்டுக் கொண்டர் வேங்கைகளே, இனி வரும் காலம் நம்மளுக்கான காலம். வேட்டு கவுண்டர்களை தவிர்த்து யாரும் அரசியல் செய்ய முடியாது என்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் இளைஞர்களே. நீ எத்தனை தடை ஓட்டாலும் சரி, தடைகளை தவிடு போடியாக்குவோம் என்று என்னோட ஸ்கோர் கொடுத்து இங்கு ஒத்துழைப்பாக வந்துள்ள என் இனமான சொந்தங்களே, வேட்டு கொன்ற வேங்கைகளே, இந்த ஒற்றுமை போதும், நாம் எதை வேண்டாலும் சாதிக்கலாம். இந்த மாநாடு நடத்துவதற்கு நமக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து மிகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாநாடு நடக்குதுன்னா அது மாண்புமிகு தமிழக முதல்வரோட நேரடி கவனத்தில் தான் நடக்குது, மாண்புமிகு சின்னவரோட ஆசையோடு தான் நடக்குது. எத்தனையோ தடைகள் இருக்கலாம், அதெல்லாம் தமிழக அரசுக்கு தெரியல. இந்த தடை ஆன உடனேயே நமக்கு வந்து இந்த தடைகளை தவிர்த்து இந்த மாநாடு நடத்துறதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கணும், மாண்புமிகு சின்னவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கணும். இந்தக்கு முன்னாடி நமக்கு உரையாற்றிய மாண்புமிகு இந்த வள்ளிக்கும்மி நிகழ்ச்சியை துவக்கி வச்ச மாண்புமிகு முத்துசாமி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, நம்ம குத்துவிளக்கை ஏற்று துவக்கி வச்சுள்ள அன்பு அண்ணன் நாமக்கல் மாவட்டத்தோட அமைச்சர் அண்ணன் மதிவேந்தன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, அதே போல மதுரா செந்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏனைய அமைச்சர் பெருமக்கள் வரிசையர்கள் அண்ணன் மாநிலவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் அவர்கள், முத்துசாமி அவர்கள், சாமிநாதன் அவர்கள், என்னுடைய வாரியத்தோட தலைவர் அண்ணன் ராஜகாபன் அவர்கள், என் அருமை சகோதரர், எங்க இருந்தாலும் சரி உனக்கு உன்னோட ஆசை இருக்கும், நான் கூட இருப்புன்னு சொல்லி இருக்கிற என் அன்பு சகோதரர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், ஏன்னா செந்தில் பாலாஜி இல்லைன்னா நாம தீராவிட முன்னேற்ற காலத்திற்கு வந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா வீடு தேடி வந்து நாம எல்லாம் ஒன்னு சேர்ந்து நாம வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றி கனியை பறிப்பதற்கு நாம அயராட பாடுபட்டோம், இன்னைக்கு பாடுபட்டு இருக்கிறோம். அதே போல இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொண்ட இயலரணி துணை செயலாளர் அன்பன் மாமா பிரகாஷ் அவர்களுக்கும், ஏனைய பொறுப்பாளர்களுக்கும், அதே போல இந்த சமூகநீதி மாநாட்டில் இதுதான் சமூகநீதி மாநாடுன்னு சொல்லி நமக்கு வந்து நமக்கு ஒரு மேடையில் வச்சிருக்கக்கூடிய அன்பு அண்ணன் விடுதலை கழக கட்சியோட தலைவர் நிறுவன தலைவர் நாகராஜ் அவர்களுக்கும், என் அருமை சகோதரர் மாவீரன் பொள்ளாட்பேரையோட தலைவர் வடிவேல் ராமன் அவர்களுக்கும், பாபு பத்மநாதன் அதாவது செட்டியார் குல தலைவர் அவர்களுக்கும்,
என் ரத்தத்தின் ரத்தமான அன்பு அண்ணன் ஆர்வி பரதன் அவர்களுக்கும் முதலியார் சமுதாயத்தோட தலைவர் கே பி கே செல்வராஜன் அவர்களுக்கும் நாடார் சமுதாயத்தின் இளைஞர் போர்வால் சதா நாடார் அவர்களுக்கும் இமானுவேல் நாடார் அவர்களுக்கும் மன்னார் சமுதாயத்தோட தலைவர் மணிபாபா அவர்களுக்கும் எனக்கு முன்று உரையாற்றியுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறுத்தை வளவன் அதே போல அன்பு சகோதரர் விஜயபாலன் அவர்களுக்கும் உணாலா நாடாரின் மறுபுறமாயில் உள்ள அன்பு சகோதரர் அன்பு தோழர் விஸ்வநாதன் நாடார் அவர்களுக்கும் என்ற அன்பு தம்பி அடிக்கடி சொல்லுவார் நம்ம தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் இந்த கொங்கு மட்டத்தை நாங்க தான் ஆட்சி செஞ்சோம் சொல்ல சொல்லுங்க இன்னும் 1000 ஏக்கர் இடம் கொண்ட மடாதிபதி அக்கா கீதா வேலாயசாமி அவர்களுக்கும் என் உயிரில மேலான இடமான சொந்தங்கள் அனைவர்களுக்கும் என் போர்படை தளபதி அனைவர்களுக்கும் நான் எதை சொல்லி என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் வெற்றி மாநாடு வெற்றி மாநாடு வெற்றி மாநாடு ஏதோ ஒரு ஓரத்துல கர்கள் பழத்துல மாநாடு ஓட்டிருப்போம் அதையெல்லாம் தடுக்கிற தடுக்கிற சொல்லிட்டு எனது மாதிரி தேசிய நெடுஞ்சாலையில மாலை போட சரி மாநாடு போட வச்ச என்ன எதிரியா நினைச்ச அன்பு சொந்தங்களே உங்களுக்கு நன்றி நன்றி சும்மா இந்த சங்கம் ஊடிக்கு எடுத்தான்னு சொல்லுவாங்கல்ல அது போல எங்களை வந்து நீங்க வந்து சீண்டிட்டீங்க நான் யாரையும் இங்க வந்து நான் எதிரியா நினைச்சதே இல்லை ஏன்னா நமக்கு எதிரியா இருக்கிற மிகப்பெரிய தகுதி வேணும் அந்த தகுதி இங்க யாருக்கும் கிடையாது என்ன நமக்கு எதிரியா இருக்கிற ஒரு தகுதி வேணும் அந்த தகுதி இங்க யாருக்கும் கிடையாது அன்பு சொந்தங்களே இந்த மாநாடை ஒரு எழுச்சி மாநாடாக நடவேது காரணம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் நீங்க இல்லைன்னா நான் இல்லை எனக்கு என்னது எப்பவுமே சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஜென்மம் இந்த வேட்டு கொன்ற சமுதாயத்திற்கு இந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் நாம வந்து பாடுபடணும் இந்த வாய்ப்பு எனக்கு இந்த இறைவன் படைச்சிருக்கான் இத்தனை சமுதாய தலைவர்களை வச்சு ஒரு மாநாடு இந்த கொங்கு மண்டலத்தில் இதுவரைக்கும் சரித்திரத்திலேயே கிடையாது இந்த மாநாடு தான் சரித்திர மாநாடு செட்டியாறு முதலியாறு வண்ணாறு அருந்தீர் பறையர் வரைக்கும் வண்ணாறு வரைக்கும் நாடாறு வரைக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் ஒன்றிணைச்சிருக்கே இதுதான் சரித்திர மாநாடு நம்மை வெல்ல எவனாலும் முடியாது நாம் ஒன்றிணைந்தால் இந்த தமிழ்நாடு தாங்காது இன்னைக்கு வந்து இந்த மாநாடு நடக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன் மாண்புமிகு தமிழ முதல்வருக்கு இந்த நன்னேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மாண்புமிகு சின்னவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதையும் தாண்டி முத்தமிழர்னா டாக்டர் கலைஞர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டிலேயே 2 நாள் அரசு விழா கொண்டாட ஒரே ஒரு சாதினா அது வேட்டு கொண்ட சமயம் தான் வள்ளல் வல்விலோரிக்கு மட்டும்தான் 2 நாள்கள் 1975 முத்தமிழர்ன டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து தன்னோட பொன் கரங்களால் திறப்புலா செய்து வச்சு 17 ஆடி 18 இரு தினங்கள் அரசு விழா அறத்து இன்னைக்கு வரை நடைபெற்று இருக்கு அரசு விழா 2 நாட்கள் கொண்டாடக்கூடிய ஒரே தலைவர் வள்ளல் வல்விலோரி தான் ஏன் இன்னும் சொல்ல போனா கொங்கு மண்டலத்துல சிலையின்னு திறப்புலா பண்ணா சிலையின்னு திறப்புலா செஞ்ச முதல் மன்னர் அரசு விழா கொண்டாட மன்னனா அந்த பெருமை வேட்டு கவுண்டர் வீரமிகு வேட்டு கவுண்டருக்கு மட்டும்தான் இருக்கு வேற எவனுக்கும் கிடையாது நாமெல்லாம் வரைஞ்ச மண்ணுக்கு சொந்தக்காரன் கிடையாது வாழ்ந்து வாழ வச்சு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிற கூடிய வீரமிகு வேட்டு கொண்டர் சமுதாயத்துக்கு சொந்தக்காரர் நாம் வரலாறுனா நாங்க தான் வருங்காலம் நாங்க தான் நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை கேட்டுங்க ஈரோடு மாவட்டத்தை சொல்ற ஈரோடு மாவட்டத்தில் கொடிவேர் என்னுடைய கொங்காலுவன் செம்ப வேட்டுவன் நாமக்கல் பக்கத்து மாவட்டம் நாமக்கல் சொல்ற அல்லால இளையநாயகர் வீரமிகு வேட்டு கொண்டார் காவிரியிலே தடுப்பணை கட்டினது அல்லால இளையநாயகர் வேட்டு கொண்டார் சமுதாயத்தை சார்ந்தவர் அதே மாவட்டத்தில் கொல்லிமலையை கடையேழு வள்ளல் ஒருத்தர் அவரு வேட்டு கொண்ட சமுதாய சார் வள்ளல் வல்லியூர் தான் முதலாம் நூற்றாண்டு மாமன்னர் எத்தனை நூற்றாண்டு நேத்தோ முந்தா நேத்தோ பிறந்த மன்னர் எல்லாம் கிடையாது உங்க கதையில ஹிஸ்டரியிலே கிடையாது
இந்த வேட்டுக்குடி சவுதால வரலாறு உங்களுக்கு தெரியுமா? போய் தேடி பாருங்க, கன்னிமர லைபிள் கேட்டு தேடி பாருங்க. அகநானூறு புறநானூறு சிலப்பதிகாரில வேட்டு வரிகள் இருக்கு. இவ்வளவு வரலாறு யாருக்கா இருக்கா? வரலாற்றுக்கு சொந்தக்காரன் நாங்கள். இன்னைக்கு ஏதோ எங்க எங்க எங்களுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏக்களும் எங்க சமுதாயத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வாரிய தலைவர்களும் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாருக்குமே வந்து ஒரு நீ வெறுங்காலம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஏமாந்த போல பொழைச்சும் காட்டிதா இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு அரசியல பெரிய பங்களிப்பு எடுக்க முடியல, எடுக்க முடியல. வருவாண்டா வேண்டுவங்க உன்ன மறுபடியும் அம்மா வரும்போது கொங்கு நாடு தலை நிமிரும். அது உண்மைதா கட்டாயம். இந்த பாட்டு பாடினது உண்மைதான். வருவாண்டா வேண்டு கொண்ட மறுபடியும் அவ வரும்போது வருவாண்டா வெட்டுவக்க உண்ட மறுபடியும் அம்ம வரும்போது கொங்கு நாடு தலை நிமிரும். வருவாண்டா வெட்டுவகம் உண்ட மறுபடியும் அவ வரும்போது கொங்கு நாடு தலை நிமிரும். வருவாண்டா வெட்டுவகம் உண்ட மறுபடியும் அவ வரும்போது கொங்கு நாடு தலை நிமிரும். ஐயம் இருந்தா விட்டு தள்ளடா எங்க வெட்டுவகம் உண்ட தொடையினிலே வந்து சேரடா. வருவாண்டா வெட்டுவகம் உண்ட மறுபடியும் அவ வரும்போது கொங்கு நாடு தலை. இங்க நாம எதுக்கு மாநாடு போட்டுக்கிறோம்? இந்த மாநாடு போட்டா இந்த கொங்கு மண்டலத்தில் என்ன அதிர்வு ஏற்படுங்கிறத நிறைய பேர் பாவ கண்ணு முழிச்சு ரோட்டு ஓரத்தில் நின்றுக்கிட்டு டிவியில் கூட பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது நாங்கள் எந்த சாதிக்கோ எந்த அமைப்பினருக்கோ எதிரானவர் அல்ல. நீங்கள் அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கள் வரலாறு அதை தான் சொல்லி தந்திருக்கு எங்களுக்கு. நாங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஆணித்தரமாக சொல்லியே ஆகணும். மாண்புமிகு தமிழர் முதல்வர் அவர் வந்து பாட்னால போய் ஒரு கருத்து சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்தியாவின் பொது எதிரே பிஜேபி என்றார். இந்தியாவின் பொது எதிரி பிஜேபி என்றார். அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். எனக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி பெருசாக வந்துடாது, அதனால பிஜேபி பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதிமுக உத்தவி பற்றி பேச வேண்டிய காலம் சூழல் இருக்கு. பேசணுமா வேண்டாமா? ஏன்னா இன்னைக்கு அதிமுக தான் ஜாதி கட்சியை தேர்ந்துகிட்டு இருக்கு. அதாவது துரோகத்தின் உச்சம் என்றால் அது எடப்பாடி. ஏமாத்துறது எப்படி இருக்கு தெரியும்னா, அது எடப்பாடி பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இந்த தமிழ்நாட்டிலே கொங்கு மண்டலத்திலே எடப்பாடியை வீட்டுக்கு போக வேண்டிய காலம் இந்த காலம். அதுக்கு பிள்ளையார் சொல்லிதான் இந்த மாநாடு. கொங்கு மண்டலத்திலே சமூக நீதி இருக்குதா? இருக்குதான்னு கேட்டா சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். மாண்புமிகு சமூக நீதி காவலர் தமிழக முதல்வர் அவர்கள் வந்து நிலைநாட்டுவார் என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை போட்டுக்கிறோம். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன நடக்குங்கிற தெரிஞ்சுக்கிறோம். நாம் 4 வருஷம் பார்த்துருக்குறோம், 4 வருஷம் கடந்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பண்ணார்? தங்கமணி வேலுமணி இந்த மணிகளை வச்சுக்கிட்டு நாடு முழுக்க கொள்ளையடித்தார். கொள்ளையடிக்கிற தவிர வேறு எதுவும் செய்யலை. மக்களுக்கு ஏதாவது நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா? கிடையவே இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் சரிப்பா, நீ உங்கள் சமுதாய விவசாய சமுதாயம் தான் சொல்கிற, உங்கள் சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்லியிருக்கிறியா? கரும்பு விலை ஏற்றிருக்கிறியா? மஞ்சள் விலை ஏற்றிருக்கிறியா? இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணியிருக்கிறியா? கிடையவே கிடையாது. எடப்பாடி அன்கோ மணி அன்கோ வச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா? விவசாய கடன் வாங்குற சொல்லிட்டு தங்கன்னு சொல்லிட்டு கவரிங் நகை கொண்டே வச்சு வச்சு கூட்டம் கூட்டமாக கொள்ளையடிச்சாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து இந்த மேடையில் இருந்து கேட்டுக்கிற அந்த நிறைய கவரிங் நகை வச்சிருக்காங்க, அதையெல்லாம் கண்டுபிடிச்சி அவையெல்லாம் செயலுக்கு அனுப்பணும்னு அன்போடு கேட்டுக்கிற. எடப்பாடி பழனிசாமிக்கு மேல தலைக்கு மேல கத்தி இருக்குது. கொடைநாடு கொள்ளை வழக்கு என்னைக்கு இருந்தாலும் வரும். இல்லை எதுக்காக சொல்றேன்னா, பிஜேபி கால் உளுந்து
அண்ணா திமுக கட்சி கைப்பற்றினாங்க. எப்படி பிஜேபி கால இருந்து அண்ணா திமுக கட்சி கைப்பற்றினாங்க. ஒரு 2000 உறுப்பினருக்கு பணம் கொடுத்து, 2000 உறுப்பினருக்கு பணம் கொடுத்து இதுதான் அண்ணா திமுகன்னு சொல்றாங்க. எப்படி அண்ணா திமுகங்கிறது இப்ப இருக்கிற கட்சி அண்ணா திமுக சொல்லுங்க. இல்ல நாங்க இப்போ திராவிட முன்னேற்றத்தில் கூட்டணி வலுவா இருக்குது, பழைய அண்ணா திமுக இருந்தாலும் ஜெயிச்சிருவோம், அதை பத்தி எல்லாம் சொல்லல. ஆனா இப்ப இருக்கிற அண்ணா திமுக, அண்ணா திமுக ஏதோ ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கீங்களா, உள்ளாட்சியில் ஜெயிச்சிருக்கீங்களா, எந்த எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கீங்க? இனி வர எலெக்ஷன் ஜெயிக்க முடியுமா உங்களால? இங்க இருக்கிற ஒரு தலைவர் யாராவது ஓட்டு போட சொல்லுவாங்களா? ஒரு சமுதாய தலைவர் வந்து அண்ணா திமுக ஓட்டு போட சொல்லுவாங்களா? ஒரு ஆளு ஓட்டு போட மாட்டாங்க. என்ன காரணம் கேளுங்க, அனைத்தும் பொய், எல்லாம் பொய். நீ வந்து அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்குதுன்னு நாம 4 வருஷம் பார்த்துருக்குறோம். நமக்கு தான் கோயில் முப்பாடு இருக்குது, நமக்கு தான் முதல் உரிமை இருக்குது, செட்டியாருக்கு முதலியாருக்கு வண்டாருக்கு அருந்தியாருக்கு எல்லாத்துக்கும் முப்பாடு இருக்குது. ஆனா அண்ணா திமுக ஆட்சி வந்தா அரங்காவல குழு தலைவர் அவன் தான் இருப்பான். எப்படி அந்த கோயிலுக்கு முப்பாடு இருக்காது, முதல்மறு இருக்காது, ஆனா அரங்காவலர் குழு தலைவர் சொல்லி அவன் சொல்றதா அந்த கோயில் நடக்கு. இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னொன்று விஷயத்தில் இந்த மேடையில் பேசி ஆகணும், நானும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். அண்ணா அதாவது எடப்பாடி பழனிசாமியோட வேலை என்னன்னா, ஒரு 10 பேர்த்த வச்சு ஆளுக்கு ஒரு சங்கி சாதி சங்கம் ஆரம்பிச்ச சொல்லிடுது. எப்படி ஆளுக்கு ஒரு சாதி சங்கம் ஆரம்பிச்சு அவங்க எல்லாம் மாநாடு போட சொல்லி கோடி கோடியாக பணம் கொடுக்கறது. எதுக்கு பணம் கொடுக்குறான்? இவ மாநாடு போட்டுக்கிட்டே இருந்தா தான் இவிதா கொங்கு மண்டலத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. எப்படி கொங்கு மண்டலத்தில் இவிதா பெரிய தீர்மானிக்கூடிய சக்தி அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டே அவங்க மாநாடு போடுறது. எப்படி மாநாடு போட சொல்லி இவிதா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அந்த மேக்கப் வச்சுக்கிட்டு அண்ணா திமுகலையும் சரி பிஜேபியிலையும் சரி காங்கிரஸ்லையும் சரி எல்லா கட்சியிலையும் இவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். இந்த நிலைமை மாறணுமா மாறக்கூடாதா? மாறணுமா மாறக்கூடாதா? சரி நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இங்க எத்தனை சமுதாய தலைவர் இருக்காங்க சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ இல்லைங்க, சட்டமன்றத்தில் உறுப்பினர் ஆள் இல்லைங்க, நாங்கள் இல்லைங்க, நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் இல்லைன்னு சொல்லி நம்மளவு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். உண்மையா பொய்யா? ஏண்டா நீங்க தான் முதலமைச்சர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு எங்கடா சாதி கட்சி சொல்லு? நான் கேட்கறேன், நியாயமா நியாயம் இல்லையா? தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிட்டீங்க, கால் உளுந்து அப்படி இந்த சேருக்குள்ள பூந்து 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 போய் கால் உளுந்து குப்பரை படுத்து காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து எப்படியோ முதலமைச்சர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு எதுக்கு சாதி சங்கம் சொல்லுங்க பார்க்கலாம். கொங்கு வேளத்தை நான் தப்பா சொல்லல, அவை சமுதாயத்தில் எத்தனையோ அரசியல் சாரா கட்சி படிகள் நிறைய இருக்காங்க, நிறைய நல்லவங்க இருக்காங்க. இந்த இடத்த நம்ம போய் கேட்கும்போது படைத்தலை அந்த குலத்தை சார்ந்தவங்க தான் எனக்கு வந்து மாலை போட்டு மரியாதை செஞ்சு இந்த அவையில் இந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்தாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சமுதாயத்தை சார்ந்த சமுதாய எங்களுக்கு சேர்ந்த கோயில். என் வேட்டு கொன்றலுக்கு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் நம், இந்த கோயிலில் நமக்கு உரிமை இருக்குது, இங்கே இருக்கிற எல்லா சமுதாய மக்களுக்கு மண் இருக்கு உரிமை இருக்குது. நாமெல்லாம் அண்ணன் தம்பியாக பழகிற இல்லைன்னு சொல்ல, ஆனால் வந்து இதை அரசியல்படுத்துகிறான். எப்படி எடப்பாடி பழனிசாமி எப்படி அரசியல்படுத்துகிறாருன்னா, ஜாதி சங்கங்களை ஊக்குவிச்சு. அதாவது நீ தமிழர் முதல்வர் நீங்கள் பார்க்கலாம், அவர் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத போது கூட ஒரு நாடு நாடா நாடு நாடா போய் தமிழ்நாட்டை வளப்படுத்துறதுக்கோசம் நலத்திட்ட உதவிகள், அதாவது சொல்லப்போனால் இன்னைக்கு தொழில் முதலாளர்களை கூட்டியாராங்க, நலத்திட்ட உதவிகளை செய்கிறாங்க, விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் இல்லைன்னா கூட இங்கே விவசாயிகளுக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அணுதணும்னு நினைக்கிறார். இளநிலை செயலாளர் அண்ணன் உதயநிதி பார்த்தீங்கன்னா 24 மணி பை ரோடு, அரசியல்வாதி யாரும் பை ரோடு போய் பார்த்துருப்போம், நல்லா பை ரோட்லேயே தான் இருக்கேன். எனக்கு குடும்பம்னே பார்த்தீங்கன்னா கார் தான், ஃபார்ச்சுனர் தான், ஒரு 3.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கிறேன். இது அதாவது என் வயசுக்கு நான் வந்து 15 லட்சம் கிலோமீட்டர் பாஸ் பண்ணிருக்கிறேன் இது வரைக்கும். 15 லட்சம் கிலோமீட்டர் 15 லட்சம் கிலோமீட்டர் தம்பி சொல்ற மாதிரி இந்த வேட்டு வீணத்துக்காக குறிப்பா சொல்ல போன இந்த கொங்கு மடத்துல அத்தனை சமுதாயத்துக்காக இந்த புதிய திராவிட கழகம் எதுக்கு ஆரம்பிச்சோம், கொங்கு நாடு வேட்டு கொண்டாச்சு எதுக்கு ஆரம்பிச்சோம்னா, வேட்டு கொண்டல் உரிமைகளும் மீக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சோம். புதிய திராவிட கழகம் ஆரம்பிச்சோம் கொங்கு மடத்துல நம்மள மாதிரி இருக்கிற எல்லா சமுதாய மக்களும். புதிய திராவிடத்தோட கொள்கை என்ன? அரசியலே புறக்கணிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் புதிய திராவிட கழகம். எங்க கட்சியில நம்ம கட்சியில செட்டியார் இருக்காங்க, முதலியார் இருக்காங்க, ஈரோடு மாவட்ட பொருளாளர் யாரு? ஒரு முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர். மாநில கொள்கை செயலாளர் யாரு? அருந்திய சமுதாயத்தை சார்ந்தவர். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கு நம்ம இன்னைக்கு. இப்படி எல்லா சமுதாயத்தின் இன்னைக்கு எல்லா சமுதாய தலைவர்கள் கூடிய அதை மாநாடு போடணும். கொங்கு மண்டலத்திலே சமூக நீதி மீட்கப்பட வேண்டும், அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது பெரியமா பெரியார சொல்ற நாமோ, பெரியார் எம்எல்ஏ ஆகல, மந்திரி ஆகல, முதலமைச்சர் ஆகல,
ஆனா பெரியாரை தவிர்த்து இன்றைக்கு யாராவது அரசியல் பேச முடியுமா? முடியாது. நான் அதை தான் சொல்றேன். அன்னைக்கு பெரியார் செஞ்ச விஷயம் என்ன? ஆதிக்கு சாத்தியான ஐயரை விரட்டி அடிச்சார். அப்படி அப்படி ஒரு சூழல் இந்த ஈரோடு மண்ணிலே துவங்கினார். பெரியார் என்ற பேரகத்தை பெரியார் அவர் சாகும் வரை அந்த கொள்கையிலே உறுதியா இருந்தார். அந்த குச்சிக்கு இன்னைக்கு பவர் இருக்கு. பெரியார் குச்சி கண்டா எல்லாம் ஓடி ஒண்டிடுவானு, இன்னைக்கு ஓடிட்டு தான் இருக்காரு. அந்த பயத்தை நம்ம உருவாக்கணும். நான் ஒரு சமுதாயத்துக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. நீங்க வந்து நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்திலே புதிய திராவிட கழகம் போய் நிற்கும். ராஜ் கவுண்டரின் தம்பிகள் மாப்பிள்ளைகள் போய் நிற்பார்கள். இத்தனை சமுதாய தலைவர்களும் நாங்கள் ஒன்னா இருப்போம். நாம ஒன்னா இருந்தா நம்மளை எவனாலும் அசைக்க முடியாது, அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. அதிமுக இருக்கிற செல்லூர் ராஜா பார்த்து கேட்டுக்கிற, ஆர் பி உதயகுமார் அவர்களை பார்த்து கேட்டுக்கிற, கேட்கிற அண்ணன் சி வி சண்முகத்தை பார்த்து கேட்டுக்கிற. நான் என்ன சொல்றது நல்லா கேட்டுங்க. அண்ணா திமுக வேட்டுக்கொண்டாலும் கேட்டுங்க, அண்ணா திமுக செட்டியாரும் கேட்டுங்க, அண்ணா திமுக மொழியாரும் கேட்டுங்க, அண்ணா திமுக அருந்தியாரும் கேட்டுங்க, அண்ணா திமுக நாடாரும் கேட்டுங்க, எல்லாரும் கேட்டுங்க. என்ன சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு கொங்கு மாவட்டத்தில் இருக்கிற 60 தொகுதியில் அவை சமுதாயத்தார தலித் தொகுதி தவிர மீது எந்த வேட்பாளரும் அண்ணா திமுக அண்ணா திமுக அம்மா இருந்த காலத்தில் இல்லை, ஓபிஎஸ் அண்ணன் இருந்த காலத்தில் இல்லை, அம்மா சின்னம்மா இருந்த காலத்தில் இல்லை, இப்போ இருக்கிற அண்ணா திமுக 60 தொகுதியிலே தனித்தொகுதி தர மீது எல்லாமே அவி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா அண்ணா? ஆர் பி உதயகுமார் அவர்களே, சி வி சண்முகம் அவர்களே, செல்லூர் ராஜு அவர்களே, நீங்க சொல்றதை கேட்டுங்க. நாளைக்கு உங்க ஊர்ல ஒருத்தர் அவை சொந்தக்காரர் ஒன்றிய சேர் ஆக்குவார், அவருக்கு சீட்டு தருவார். எப்படி அவருக்கு சீட்டு தருவார்? அது மாதிரி என்ன, ஒரு சீட்டு தானே, ஒரு மாவட்ட சேர் தானே, ஒரு ஒன்றிய சேர் நீங்க நினைப்பீங்க? இப்பவே அவங்க 50 பேர் 40 தொகுதி ஜெயிக்க முடியாது. ஒரு கணக்கு சொல்றேன், இதே போல மாவட்டத்துக்கு ஒரு பேர் 36 மாவட்ட சேர போட்டிருக்காங்க அவங்க, நான் 40 மாவட்ட சேர கூட வச்சுக்கங்க. மாவட்டத்துக்கு ஒரு ஆளு அவையில சொல்லி 100 பேர் ஜெயிக்க முடியாது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், 100 பேர் அவை ஆளுகளை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த அதிமுகவும் நாளைக்கு வந்து எடப்பாடியின் அன்கோதா நடத்துவாங்க. விழிப்புணர்வாக இருந்து கேளுங்கள். அதிமுகவை சின்னமாவ கையிலையும் ஓபிஎஸ்ஐயவர்களையும் டிடி கையிலையும் நீங்கள் எப்போ கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் அதிமுக எங்களுக்கு எதிரான கட்சியாக நிற்கும், எங்களுக்கு எதிரான கட்சியாக நிற்கும். இப்போ அதிமுகங்கிற கட்சியை அழிஞ்சு போச்சு. வருகின்ற நாடாளுமன்றத்தில் அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்காது. இருக்காம செய்யலாமா? 40-க்கு 40 தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பலாமா? எடப்பாடியே எடப்பாடி அடிச்சு ஒடுக்கினா மட்டும்தான். எதுக்கு சொல்ற? அதாவது எடப்பாடி ஏதாவது நல்லா செஞ்சிருக்காரு சிந்திச்சு பார்க்கணும். ஏதாவது செஞ்சிருக்காரா? தான் தன் பதவி, தன் சொத்து, தன் சொந்த பந்தங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் மூலமல்ல, அவங்க கூட யாராக இருந்தாங்களோ அவையும் மட்டும்தான். தன் சமூகம் கொங்கு வேளாண் சமுதாயத்துக்கு அவர் என்ன பண்ணார்? எதுவுமே கிடையாது. நான் கேட்குற கொங்கு வேளாண் சமுதாயத்துக்கு எடப்பாடி செய்த நன்மைகள் என்ன? பட்டியலிட முடியுமா? பட்டியலிட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, கொங்கு மக்களுக்கு என்ன பண்ணார்? எதுவும் கிடையாது. கல்லா கட்டுறது மட்டும்தான் வேலை. வரைகின்ற நாடாளுமன்றத்தில் ரோடுக்கு 4000 கொடுப்பார், 5000 கொடுப்பார், 10000 கொடுப்பார். எப்போ முடிஞ்ச சொத்தையும் கொடுக்குறா, வரம் மறியா உனது கொடுக்குறான். நம்ம பணம், நம்ம வரி பணம், நம்ம வரி பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்ச பணத்தை வந்து கோடி கோடியா வச்சிருக்கானுங்க, 100,000 கோடி வச்சிருக்கானுங்க. அந்த பணத்தை எல்லாம் நம்ம கொடுப்பாங்க. நீங்களும் தாராளமா வாங்கிக்கிங்க. ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் தலைமையாரோட தலைமையில சின்னவரோட ஆசையில தலைவரோட கூட்டணியில் நம்மளா பயணிக்கணும். 40-க்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெறக்க அயராது பாடுபட வேண்டும். எனக்கு நம்ம வேட்டுக்கொண்ட சமுதாயத்தை புதிய திராவிட கழகத்துக்கு வாரிய உறுப்பினர் பதவி தந்திருக்காங்க. சீர்மரபினர் நல வாரிய உறுப்பினர் எனக்கு பதவி தந்த அழகு பார்த்தவர் மாண்புமிகு மாண்புமிகு தலைவர், மாண்புமிகு சின்னவர். இந்த இந்த பொறுப்பு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியில் வகிக்கிறங்கிறதுக்காக நமக்கு வந்து அவர் பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்துருக்கார். வருகின்ற உங்களோட ஆசையில எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், வருகின்ற தேர்தலில் அது நாடாளுமன்றமா இருக்கலாம், சட்டமன்றமா இருக்கலாம், இன்னும் சொல்லப்போனா எந்த எதை வேணா தரலாம். நாங்கள் அவர்கிட்ட கேட்கல, மாப்பிள்ளைய நாங்கள் எம்பி சீட்டு வேணும் கேட்கல, சட்டமன்றம் வேணும் கேட்கல. அதிமுகவை ஒளித்தருவதற்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வரால் மட்டும்தான் சமூக நீதியை மீட்க முடியும். மாண்புமிகு தமிழர் முதல்வர் அவர்களால் மட்டும்தான் சமூக நீதியை மீட்க முடியும். எதுக்காக சொல்றேன்னா,
இங்க நடக்கிற ஆட்சி அதாவது நடந்து முடிந்த ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி நடக்குது. என்ன வேணும்னாலும் சரி, உங்கள்ட வந்து நம்ம தொகுதியில் வந்து நீங்க ஒரு சின்ன பெட்டிஷன் போட்டாலும் இன்னைக்கு உடனடியாக நடவடிக்கிறார். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று ஒரு அழகானதை வச்சுட்டு இன்னைக்கு ஏப்ப எதில் எடுத்தாலும் ஒரு பதிவு போட்டீங்கன்னா உடனே அதுக்கு அரசாங்கம் பதில் தெரிக்குது. ஆனால் அன்னைக்கு இருந்து அதிமுக அப்படியா? ஒரே சாதி கட்சி அதிமுக வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சாவளவும் வர முடியாது. ஒரு வேலை வந்தால் இந்த கொங்கு மண்டலத்திலே செட்டியாரோ முதலையாரோ வண்ணாரோ தேவரோ வேட்டு கவுண்டரோ முதலையாரோ அருந்ததியரோ பறையர்களோ, அதாவது அவரவர்களுக்கு ஒரு தொழில் இருக்குங்க, எல்லா தொழிலையும் கைப்பற்றுவாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம். இந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ, என்னென்ன வேடிக்கைகள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவாங்க. எடப்பாடியின் கொடி ஆட்சியை விரட்ட வேண்டும், எடப்பாடியின் கொடி ஆட்சி இனிமேல் தமிழகத்தில் வரவே கூடாது அப்படின்னு நாம செய்ய வேண்டிய வேலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாண்புமிகு தமிழரோட கரங்களை வந்து நாம வந்து உயர்த்தி பிடிக்கணும். மாண்புமிகு சின்னவர் அவர்கள் ஆசியோடவும் மாண்புமிகு தமிழரோட நல்லாசியோடனும் இன்னைக்கு மாநாடு நடந்துட்டு இருக்கு. இந்த மாநாடு நடத்துறதுக்கு எத்தனை பிரச்சனைங்கிறீங்க? தமிழக அரசுக்கு நல்லா, அதாவது சொல்ல போனா நாம நாலு மாநாடு நடத்தி முடிச்சிட்டோம், ஆனா வந்து ஐஎஸ்லயோ உளவு பிரிவுலையோ எதுலையுமே வந்து நாலு மாநாடு நடத்த முடிச்சுக்கார ரெக்கார்டே நாங்கள் பதிவு பண்ணல. என்ன காரணம்? நாம இப்படி ஒரு சாதி இருக்கிறதே மறைத்து வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்குது, அதை நாம் உடை தெரிய வேண்டும். அப்புறம் சொல்லணும், நீங்க எல்லாருமே சொன்னீங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், மீண்டும் மீண்டும் சொல்றேன், அதாவது கொங்கு வேளாண் சமுதாயத்தில் இன்னைக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க, பெரியவர் இருக்காங்க, ஒரு சிலர் கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு சாய் சங்கம் ஆரம்பிச்சுக்கிட்டு இவர்கள் சுயநலத்திற்காக இவர்கள் பதவிக்கு வர வேண்டும் கல்லா கட்ட வேண்டும் என்பதற்காக இங்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கிற சமுதாய மக்களிடையே பிரச்சனைகளை உருவாக்குது. இவையெல்லாம் உருவாக்கிட்டு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் என்ன வேணாம் ஓடிபிட்டு நம்ம பையன் அதுக்கு ஏதாவது பதில் தெரிவிச்சோன்னா அதை மட்டும் எல்லாத்துக்கும் எடுத்து காய்ச்சிடுறது. இப்போ நம்ம சமுதாயத்தை சார்ந்த யார் எம்எல்ஏ இல்லை, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர் இல்லை, நம்ம போய் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. நாம் ஏதாவது நானும் ஆசை இல்லை, யாரோ ஒருத்தர் சின்ன தவறு செஞ்சால் அதை சுட்டி காட்டி நம்ம பேரில் தவறு செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு தனி கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கல்வியிலே, பொருளாதாரத்திலே, வேலை வாய்ப்பிலே முன்னேற வேண்டும். இன்னைக்கு வந்து வள்ளி கும்பி நடந்துச்சு, சீரும் சிறப்பும் மாண்புமிகு அண்ணன் முத்துசாமி அவர்கள் தூக்கி வச்சார்கள், தூக்கி வச்சுட்டு போனார். அவருக்கு இந்த நன்னேரத்தை நன்றி தெரிஞ்சுக்கணும். நாம பாட்டு போடும்போது என்ன போடுறோம்? சத்தியமா சத்தியமா, நான் கலெக்டர் ஆக சத்தியமா, எங்க பெண்கள் கலெக்டர் ஆகும்னு சத்தியம் பண்றாங்க, ஐஏஎஸ் அவருக்கு சத்தியம் பண்றாங்க, ஐபிஎஸ் ஆகும்னு சத்தியம் பண்றாங்க. நாங்க வேற எந்த சத்தியமும் நான் ஆட்டி வாங்குறது இல்ல, எங்க பெண்கள்கிட்ட நாங்க வேற எந்த சத்தியமும் நாங்க வாழ்றது இல்ல. நீங்கள் முன்னேறுங்கள், கல்வியிலே முன்னேறுங்கள், பொருளாதாரத்திலே முன்னேறுங்கள், வேலை வாய்ப்பிலே முன்னேறுங்கள், அரசியலில் முன்னேறுங்கன்னு நாங்க சொல்லித்தரோம். வேற எந்த மாற்று அரசியல் சொல்றதில்ல. இங்க எத்தனை தலைவர் இருக்காங்க? நாடார் இருக்காங்க, வன்னியர் இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க, முலையா இருக்காங்க, அருந்தி இருக்காங்க, வண்ணார் இருக்காங்க, குலால சமுதாய சார்ந்தவர் இருக்காங்க, வீர சைவர் பேரவர்கள் இருக்காங்க. எங்காவது வேட்டு கவுண்டர்களுக்கு இவங்களுக்கு எங்காவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு இடத்துல ஒரு எஃப்ஐஆர் கார்டு பார்க்கலாம் ஒரு இடத்துல. ஆனா வந்து நம்மளை வந்து ஆனா நம்மளை எப்படி சொல்றா, வேட்டு கவுண்டர் தீவிரவாத மாதிரி சுற்றி காட்டுவான், வேட்டு கவுண்டர் மாநாடு போட்டா பூகமும் வந்துரு, வேட்டு கவுண்டர் மாநாடு போட்டா புயல் வந்துரு, வேட்டு கவுண்டர் மாநாடு போட்டா கொரோனா வந்துரும். எப்ப நாங்க என்ன தவறு பண்ணு சொல்லுங்க பாக்கலாம், நான்கு மாநாடு நடத்திருக்க ஏதாவது தவறு வந்திருக்கா? இதுவரை கிடையாது. இன்னும் 400 மாநாடு நடத்துறாலும் எந்த தவறு வராது. ஏன்னா இளைஞர்கள் நாங்கள் சொல்லுபடிக்கு கேட்பாங்க, எங்கள் தாய்மார்கள் இங்கே வந்து இங்கே வந்துருக்காங்களே இன்னைக்கு இல்லை வேலையை நாங்கள் வந்து 100 ரூபாயா 500 ரூபாயா 10 ரூபாயா கோட்டுறோம் கோழி பிரியாணியாக கூட்டத்தினை கூட்டல. தன்னோட சொந்த பணம் தலைக்கு 1000 செலவு பண்ணி வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். நான் வந்து வண்டி கொடுத்து படம் கொடுத்து கூட்டம் சேர்த்தோம், நான் இந்த 30 ஏக்கர் பத்தாது, 300 ஏக்கர் வேணும், 300 ஏக்கர் வேணும். அந்த காலம் கூடி விரைவில் வரும், அந்த காலம் கூடி விரைவில் வரும். எங்க வேட்டு கொண்டு நான் பணம் கொடுத்தா கூப்பிடுவாங்க, என்னைக்கு அந்த காலம் வராது. அந்த உணர்வு மிக்கவர்கள் வேட்டு கொண்டார்கள், வேகம் மிக்கவர்கள் வேட்டு கொண்டார்கள், வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் எண்ணம் கொண்டவர்கள் வேட்டு கொண்டார்கள்.
இந்த படம் போதுமா கேக்குற டேய் இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த படக்கே பதி சொல்றதுக்கு நீங்க ஆள் இல்ல ஒட்டுமொத்த வேட்டுக்கொண்டு சமுதாயத்தை படகரப்பி வந்தால் நன்னு சொல்ற இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கூடிய காலம் வந்துருச்சு எப்படி ஓட்டு போட்டு அது மூலமா ஆட்சி அமைக்கிற காலம் வந்துருச்சு பழைய மாதிரி படையெடுத்து போய் எப்படி பழைய மாதிரி படையெடுத்து போய் ஆட்சி செய்யணும்னா இந்தியா வாட்ட வேணும்னா இந்தியா வாட்ட பரதன் வேட்டுக்கொண்ட சமுதாயத்தை சார்ந்தவன் சும்மா அல்ல 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 இன்னைக்கு பாரத நாடு கொண்டு சொல்றீங்கல்ல அந்த பாரத நாட்டுக்கு சொந்தக்கார வேட்டு கவுண்டர் அகழ்வாராய்ச்சி அகழ்வாராய்ச்சின்னு சொல்றீங்களே எந்த அகழ்வாராய்ச்சி வேணும் போய் பண்ணி பாருங்க இந்த கொங்கு மண்டலத்துல எந்த மண்டலத்துல போய் அகழ்வாராய்ச்சி பண்ணாலும் அங்க வேட்டு கவுண்டரோட அரசியல் வேட்டு கவுண்டரோட வரலாறு இல்லாத இடமே கிடையவே கிடையாது கீழடியில் தோண்டிங்களா கீழடியில் தோண்டி யாரு யாரோட வரலாறு இருந்துச்சு வேட்டு கவுண்டரோட வரலாறு இருந்துச்சு நீ எந்த அடியில போய் நிலத்துல மூணு அடி கீழே எங்க வேட்டினாலும் அங்க வேட்டு கவுண்டர் வரலாறு தான் வரு ஏன்னா அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள் கொங்கு நாட்டை ஆட்சி செய்த 24 நாட்டை ஆட்சி செய்த தலையூர் காளியின் வாரிசுகள் நாங்கள் தம்பி உங்களை மாதிரியால நாங்கள் போர் வந்தா கூத்துக்கிட்டு செத்து போனதா வரலாறு எந்த யாருக்கும் கிடையாது எப்படி கூத்துக்கிட்டு செத்து போன வரலாறு தமிழ்நாட்டில் நடுகள் வரலாறு சொல்லுவோம் அந்த நடுகள் வரலாற்றுல நடுகள்னாவே அது வேட்டை கொண்ட சமுதாயத்துக்கு சார்ந்ததான் ஆனா கொங்கு மண்டலத்தில் ஒரு நடுகள் இருக்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு நடுகள் இருக்குது என்ன நடுகள் வேட்டு கவுண்டர்கிட்ட போரிட்டு ஜெயிக்க முடியாம குத்திக்கிட்டு செத்து போன வரலாறு அதுக்கு ஒரு நடுகள் இருக்கு நாம அது மாதிரி மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம சும்மா அல்பு சொல்பு எல்லாம் கிடையாது எங்களை வந்து நீங்க கில்லு கீரையா நினைச்சிடாதீங்க நாங்கள் எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு உண்மையா இருக்கும் மாண்புமிகு சின்னவர்களுக்கு உண்மையா இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்மையா இருக்கும் இன்ன வரைக்கும் நாங்க வந்து எதையும் போய் கேட்டது கிடையாது எந்த அமைச்சர்ட்டையும் போய் எதையும் கேட்டது கிடையாது இந்த சமுதாயத்திற்கு வள்ளியூர் வரைக்கும் தான் மணிமண்டம் கேட்டோம் இன்னும் நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கோம் இந்த கோரிக்கையெல்லாம் அன்றைக்கி வச்சிருக்கோம் இருந்த போதிலும் எங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்குதுனானா உண்மையாலுமே காணல் நேரா தான் இருக்கு வேட்டுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க மேயர் தமிழ்நாட்டின் முதல் மேயர் தமிழ்நாட்டின் மேயர் அண்ணன் சைதியார் வேட்டுக்கொண்ட சமுதாய சந்திர இந்த நன்னேரத்தில் ஒரே ஒரு நிமிஷம் மாநாடு முடிஞ்சதையுமே வெற்றி சைதையார் அவர்களுக்கு வந்து இரங்கல் கூட்டமாக வச்சிருக்கோம் நான் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிடம் எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்திட்டு போங்க அண்ணன் வெற்றி துரைசாமி அவர்களின் மௌன இறுதி அஞ்சல் நன்றி உரை முடிச்சிருக்கு மக்களின் முதல்வராக இருந்த அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் நாம வந்த இந்த நேரத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தணும் அன்பு சொந்தங்களே நாம இன்னைக்கு வந்து வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு கொங்கு நாட்டின் சமூகநீதி மாநாடு நடைபெற்றுக் கொண்டுள்ளது கொங்கு நாட்டின் எழுச்சி மாநாடானது நடைபெற்று எழுச்சி மாநாடு எழுச்சி பிராய்லர் கோழி பிராய்லர் கோழி எழுச்சி கிடையாது இது நாட்டு கோழி கட்டுச்சேவல் காங்கேயம் காளைகள் வேட்டு கவுண்டர் வேட்டு கவுண்டர்னாவே காங்கேயம் காளை காங்கேயத்தை பத்தி சொல்லவனு அதை சொல்றக்கு எனக்கு கடம்பட்டுருக்கிற ஏன்னா நான் காங்கேய நாட்டு பட்டக்கார பாராண்ட பட்டாளி வம்சோட வம்சாவளினா பாராண்ட பட்டாளி வம்சத்தின் சொந்தக்காரனா எங்கள்ட்ட நிறைய குலங்கள் இருக்கு காட்டு வேட்டுவர் கரைய வேட்டுவர் அந்த வேடுவர் வேம்ப வேட்டுவர் இது மாதிரி வேட்டு கவுண்டர்ல 300-350 குலங்கள் இருக்கு எங்களோட மக்கள் தொகை குறைவு நிறைய பேர் சொல்லுவானுங்க அதாவது குலங்களை எண்ணினாலும் வேட்டு கவுண்டர் குலங்களை எல்ல முடியாது அப்படிம்பாங்க வேட்டு கவுண்டர்களோட குலங்கள் 400 குலங்கள் ஒரு குலத்துக்கு குறைஞ்சு வச்சா 5000 குடும்பம் வச்சுருந்தா கூட 1.5 கோடி பேர் நாம் இருக்கோம் வேடர் மலைவாடர் புண்ணம் வேட்டுக்கொண்டார் பூலு வேட்டுக்கொண்டார் வேட்டைக்காரர் வால்மீகி முத்தரையர் வலையர் நின்று நம்மளாம் இருக்கோம் இதை இந்த மாநாட்டில் ஒரே கோரிக்கை தான் எங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே பேரில் மாண்புமிகு தமிழ் முதல்வர்கள் வந்து
வேட்டு கவுண்டர் என்று ஒரே பெயரில் சும்மா சான்றிதழ் வரைக்க வேண்டும் சொல்லி அண்ணாவை நடத்தல அன்போடு பண்போடும் கேட்டுக்கொள்கிறோம். 4 மணிக்கு ஆரம்பிச்ச இந்த மாநாடு இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் நிறைய இளைய தலைவர்களை பேச வேண்டியது இருக்குது. இது எல்லாம் பேசி முடிப்பாங்க. பேசி முடிச்சுட்டு நானும் இன்னும் பேசுவேன். உங்கள்ட்ட இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஒரு மாநாட்டை போட்டு வெற்றி மாநாடு கண்டுட்டோம். இன்னைக்கு நடந்திருக்குது அரசியல் போர். இந்த அரசியல் போர் நாம் எல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கிறோம். இனி இந்த அரசியலை மீட்டெடுக்க வேண்டும். வேட்டு கொண்டால் அரசியல் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும். வேட்டு கொண்டல் ஒருங்கிணைஞ்சு செட்டியா இருக்கு நாம தான் போறோன்னு, வண்டி இருக்கு நாம தான் போறோன்னு, முதலியா இருக்க நாம தான் போடணும்னு போறோன்னு, வண்டா இருக்கு நாம தான் போடணும்னு, வீர சைவ முன்னர்கள் பண்டாரத்துக்கு நாம தான் போறோம்னு, எல்லா சமுதாயத்துக்கு நாம தான் போறோம்னு, இவையெல்லாம் நம்மளோட அண்ணன் தம்பிகள், நம்ம போர்படியில தளபதியெல்லாம் இருந்தவர்கள். அவைகளுக்கெல்லாம் நாம வந்து முன்னாடியா இருந்து இனி வருங்காலங்கள் நம்மளை வந்து பேச்சுக்கு இந்த ஓட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டு நாளைக்கு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு நாளைக்கு அவன் கிடைக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். நம்மள உண்மையா இருப்போம், உயிரா இருப்போம். நமக்கிட்ட இருக்க ஒரே ஒரு பாலிசி என்னன்னா, என்னோட பாலிசி, இந்த மக்களுக்காக தேவைப்பட்டால் உயிரையும் கொடுப்பேன். தேவைப்பட்டால் அது சொல்ல தேவையில்லை. என் பக்கம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பானு. நான் சொல்ல தேவையில்லை. பார்த்து நடந்துக்கு பங்காளே, பார்த்து நடந்துக்கு பங்காளே. அவன் வரும்போது கொங்கு நாடு தலை நிமிரும். வருவாண்டா வெட்டுவகம் உண்ட மறுபடியும், அவன் வரும்போது கொங்கு நாடு தலை நிமிரும். வருவாண்டா வெட்டுவகம் உண்ட மறுபடியும், அவன் வரும்போது. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் என் ரத்தத்தின் ரத்தமான இந்த வேங்கையில் அனைவர்களுக்கும் இந்த நன்னேரத்தில் நம் நன்றி சொல்ல வேண்டும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறையா தலைவர்கள் பேசாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் பேசுறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். நீங்களாம் பேரணி வரேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டீங்க. 4 மணிக்கு ஆரம்பித்து தான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன். இந்த கால சூழ்நிலை குறைவாக இருக்குது. இந்த நன்னேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த வேட்டு கொண்ட சமுதாயத்திற்கு நாங்கள் உண்மையாகவும் உயிராகவும் இருந்து இந்த சமூக நிதியை போராட்டி பெற்று தருவோம். நீங்கள் எல்லாரும் போகிறப்ப அது பைபாஸ் பைபாஸ் ஆலையாக இருக்குன்னு காட்டி அமைதியாகவும் ஆர்ப்பரிப்போட போங்க வேண்டாம்னு சொல்ல. ஏன்னா தேசிய நெடுஞ்சாலை மெதுவாக போகணும். உங்களோட ஒவ்வொருத்தரோட உடலும் உயிரும் இந்த இனத்திற்கு இந்த சமூகத்திற்கு கொங்கு நாட்டிலே சமூக நிலைநாட்டுவதற்கு தேவை. அது வேற ஒரு உயிரில் அது என்னோட உயிர். உங்களை எல்லாத்தோட உயிரில் என்னோட உயிர் கலந்துருக்கு. தாய்மார்களோட ஒவ்வொரு குடும்பத்திலையும் ராஜ்கவுண்டர் பிள்ளையா இருப்பா, சரிங்களா? நீங்க எல்லாரும் இந்த சமூகநீதி மாநாட்டிற்கு வந்ததற்கு உங்க பொற்பாதங்கள் வேண்டி விரும்பி உங்க பொற்பாதங்கள் தொட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, அரசியல் போரிலே நாம் கால் பதிவித்து விட்டோம். இந்த அரசியல் போரில் வென்றே தீர வேண்டும். வருகின்ற நாடாளுமன்றத்திலே மாண்புமிகு தமிழர் முதல்வரோட கை இந்தியாவின் எதிர்காலம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவர் முதலமைச்சர் இல்ல, இந்தியாலேயே சூப்பர் ஸ்டார் சொன்னா தமிழ்நாட்டில் முதன்மையான முதலமைச்சர் இல்ல, இந்தியாலேயே சிறந்த முதலமைச்சர் அது நம்ம தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். இளநிலை செயலாளர் வந்து தமிழ்நாட்டுக்கோ திராவிட முன்னேற்றத்துக்கு மட்டும் இளநிலை செயலர் கிடையாது, இந்தியாவின் வருங்காலம். இன்னும் சொல்ல போனா கட்டாயம் அவர் வந்து பாரத பிரதமர் பொறுப்பேற்பார். அந்த பொறுப்பேற்பதற்கு நம்ம புதிய திராவிட கழகம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த ஒட்டுமொத்த வேட்டு கொண்ட சமுதாய மக்களுக்கும் போர்ப்படை தளபதிகளுக்கும் இந்த எத்தனையோ வேலையில் கடந்து நமக்கெல்லாம் வந்து உறுதுணை பாடக்கூடிய அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் இந்த நன்று நன்னேரத்திலே நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வீழ்வது யாராக இருந்தாலும் வெற்றிவது நாமாக இருக்க வேண்டும். வீரமிகு வேட்டுக் கொண்டாயிருக்க கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும்
நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தரத்தை கரங்கோர்ப்போம் வாருங்கள், கரங்கோர்ப்போம் வாருங்கள். சமூக நீதி மாநாட்டை புரட்சிகரமாக நடத்திய தலைவர் அவர்களுக்கு